வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைக்கு பதிவு ஒரு நேயர் விருப்பமாக இருக்க போகிறது. சென்ற வார பதிவில் திரு ஜி சந்தோஷ்குமார் அவர்கள் கமெண்ட்டில் ஒரு விண்ணப்பம் வச்சுருந்தார். அது என்னன்னா, அக்கா தம்பி பாசத்தை பற்றி ஒரு கவிதை. அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கவிதை நான் எழுதுனதே இல்லை. அதுக்கப்புறம் எழுதின இந்த கவிதை ரொம்பவே அழகாக வந்திருந்தது. இப்படி ஒரு அழகான கவிதையை எழுதுவதற்கு தூண்டுகோலாக இருந்த திரு ஜி சந்தோஷ்குமார் அவர்களுக்கு நன்றி சொல்லி பதிவை துவங்குகிறேன். கவிதையை கேளுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஜி சந்தோஷ்குமார் அவர்களே, உங்களால் தான் இந்த கவிதை பிறந்தது. நீங்களும் இந்த கவிதையை பாருங்கள், பார்த்துட்டு கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துங்க. நன்றி. இந்த கவிதை அக்காவுக்கு தம்பி பாசத்தோடு எழுதுகிற மாதிரி ஒரு கவிதை. இந்த கவிதையை எழுதியது மீ மணிகண்டன். தாயுதிரம் பங்கு போட்டு தம்பி என நான் பிறந்தேன். தாய் போல அக்கா உன் மடியினிலே நான் தவழ்ந்தேன். தூய மனத்தால் நீயும் தூளி கட்டி என்னை வளர்த்தாய். சொல்லும் ஒரு நல்லுறவு சொந்தமாக நீ வந்தாய். அன்னையவள் பாலூட்ட அக்கா நீ சோறு தந்தாய். அயற்சியுறும் வேளையிலே தாளாட்டு நீ படித்தாய். சின்னவன் நான் என்று சொல்லி உன் பங்கை எனக்களிப்பாய். சிந்திவிட்டால் கண்ணீரை சிறுவிரலால் நீ துடைப்பாய். நீ தவழ்ந்த தொட்டிலே நான் தவழ நீ பொறுத்தாய். நீ ஆடி முடிக்கும் முன்னே உன் ஊஞ்சல் எனக்களித்தாய். பாதி கூட விளையாடி முடிக்காத பொம்மைகளை பங்கு போட வந்த என்னை பாசத்தால் குளிர வைத்தாய். நீ தவழ்ந்த தொட்டிலே நான் தவழ நீ பொறுத்தாய். நீ ஆடி முடிக்கும் முன்னே உன் ஊஞ்சல் எனக்களித்தாய். பாதி கூட விளையாடி முடிக்காத பொம்மைகளை பங்கு போட வந்த என்னை பாசத்தால் குளிர வைத்தாய். சுவர் பிடித்து நடக்கையில் உன் கரம் பிடித்து நான் நடந்தேன். சொந்தமாக தம்பி என்று சொல்லி சொல்லி நீ அழைப்பாய். எவரும் என்னை தீண்டிவிட்டால் எதிர்த்து நீயும் குரல் கொடுத்து என் தம்பி என்று என்னை எப்போதும் காத்திருப்பாய். என் பேனா என் பென்சில் என்ற ஆசை உனக்கு இருக்கும். இருந்தாலும் எனக்களிக்கும் தியாக மனம் உயர்ந்திருக்கும். அன்பான கரடி பொம்மையே அதில் உனக்கு உயிரிருக்கும். ஆனாலும் அழும் எனக்கு அதை கொடுக்கும் துணிவிருக்கும். பொழுதிற்கு விளையாட போய்வாரேன் என்று சொல்வேன். போய்வா என வழி அனுப்பி பின்னாலே நீ வருவாய். விழுதுகளில் ஊஞ்சலாடி விழுந்தெழுந்து நான் அழுவேன். வேதனையை மறப்பதற்கு முன்வந்து விழிதுடைப்பாய். கண்ணீர் கழிப்பதற்கு கன்னத்தில் பொட்டு வைப்பாய். கணப்பொழுதும் விலகாமல் கண்களுக்குள் இணை வைப்பாய். வெண்தோன்றும் நிலவு காட்டி வெகுளியாக கதை சொல்வாய். வெற்றி பெற வேண்டுமென வீரத்தை அதில் சொல்வாய். நாக்குழைய அக்காவென நானும் உன்னை அழைத்தபோது நல்ல தம்பி இவன் என்று நாலு பேருக்கு சொன்னவளே, பூக்கூடை சுமந்து வரும் பொன்னம்மா ஆயாவை பொய்யாக எனையுந்தான் மிரட்டும்படி செய்பவளே. அண்டத்துள் பல உறவு அடுத்தடுத்து வந்தாலும் அக்காவின் உறவு மட்டும் அகிலத்தை தாண்டி நிற்கும். அண்டத்துள் பல உறவு அடுத்தடுத்து வந்தாலும் அக்காவின் உறவு மட்டும் அகிலத்தை தாண்டி நிற்கும். கண்டங்கள் பலதாண்டும் காலங்கள் வந்தபோதும் கைப்பிடித்த நாட்கள் மட்டும் கருவறைக்குள் மலர்ந்திருக்கும். ஒரு தட்டில் உணவருந்த ஓடியாடி விளையாட உன் தம்பி ஆனதெல்லாம் முன் செய்த தவப்பலனோ? விருப்பத்தால் ஆனதல்ல விதிவசத்தால் ஆனதுதான். விதி தனக்கு நன்றி சொல்வேன் விருப்பமுடன் நான் தினந்தான். அத்தான் என்றொரு உறவால் அகன்றிடுமோ உன் அன்பு? அக்கா உன் அரவணைப்பால் ஆனது என் பேரன்பு. பித்துமனம் எனதக்கா பிள்ளை இவன் உன் வளர்ப்பு. பிரிவு என்ற தமிழ்ச்சொல்லே பிழை என்பது என் கணிப்பு. வாய்ப்பாடு கணக்கென்று வாசிக்க வைத்தவளே. வண்ணப்பூ பலபறித்து வாசம் நுகர வைத்தவளே. வாய்ப்பளித்தான் இறைவனவன் உன் தம்பி ஆவதற்கு. வாசமுடன் இவ்வுலகை வளமாக ரசிப்பதற்கு.